ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்னைக்கு நம்ம ஷோல ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் 2 BHK செமி ஃபர்னிஸ்ட் வடக்கு வாசல் வீட பத்தின எல்லா டீடைல்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வீடும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டே முக்கால் சென்டில் இந்த வீட்டுக்கு பெரிய கார் பார்க்கிங்கோட பெரிய ஹால் கொடுத்து இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாடுலர் கிச்சன் கம் டைனிங் பிளான் பண்ணி வீட்டுக்கு ஒரு மாஸ்டர் அண்ட் கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து ரெண்டு பெட்ரூமே நமக்கு அட்டாச் பாத்ரூமோட பிளான் பண்ணி இந்த 2 BHK வீட்டை செமி ஃபர்னிஸ்ட் வீடாக பிளான் பண்ணி வீட்டுக்கு பூஜா ரூம், நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன், போர்வெல், அவுட் சைடு காமன் பாத்ரூம், வீடை சுற்றிலுமே நமக்கு செட்பேக் ஏரியா. இந்த மாதிரி ஒரு 2 BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் சூப்பராக கொடுத்து 2.25 செண்டில் இந்த வீட்டுக்கான பிளானை தெளிவாக போட்டு இந்த வீட்டை நம்ம வீடை சுற்றிலுமே நிறைய வீடுங்க இருக்கிற சேஃப் அண்ட் செக்யூரான ரெசிடென்சியல் ஏரியாவில் கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனோட ஒரு ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவுக்குள்ள வர்ற மெயின் ரோடு வந்து நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோ க்ளோஸராக வந்து இருக்குது. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. அந்த மெயின் ரோட்டில் டோட்டலாக 15 பஸ் வந்து டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்குது. 15 மினிட்ஸ்க்கு இன்பிட்வீனில் ஒரு பஸ் வந்து கிராஸ் ஆகும். அண்ட் வீட்டுக்கு பேக் சைட்லேயே இந்த ஏரியாவிலே ஃபேமஸான ஒரு ஸ்கூலும் இருக்குது. நம்ம நடந்து போயிடலாம் அந்த ஸ்கூலுக்கு, அவ்வளோ நியராக இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொண்ட இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருச்சி ரோட்லேயே ஃபேமஸாக இருக்கிற பாப்பம்பட்டி பிரிவிலிருந்து கலைஞர் காலேஜ் வழியாக ஒரு 7 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் பாப்பம்பட்டியை நீங்கள் ரீச் ஆகலாம். அந்த பாப்பம்பட்டியில் பாப்பம்பட்டி மெயின் ரோட் பேஸ்லேயே இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்குது. ஸோ 2.25 செண்டில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த இடத்துல வடக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் 2 BHK செமி ஃபர்னிஸ்ட் வீடு இது. வீட்டுக்கு முன்னாடி கார்டன் ஏரியா கொண்டு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் பார்க்குறக்கே அழகாக கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட் லேசர் கட்டிங்கில் டிசைன் பண்ண ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரான் கேட் 2-2 டைப்பில் போட்டிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான கார் பார்க்கிங் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x17 அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லோவுமே பார்க்குறக்கு சூப்பரான டிசைனில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்கோட லெஃப்ட் சைடில் இந்த வீட்டுக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்து ஸ்டேர்கேஸ்க்கு முன்னாடியே நமக்கு இந்த வீட்டுக்கான அவுட் சைடு காமன் பாத்ரூம் 4x7 அப்படிங்கிற சைஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்லேயே இந்த வீட்டுக்கான 7000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பம் ஒட்டியே வீட்டுக்கான போர்வெல்லும் போட்டு கொடுத்துருக்காங்க. போட்டிக்கோட நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் வால் ஃபுல்லோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் பிரிக் வால் பேட்டர்ன் டிசைனில் பார்க்குறக்கு செம அழகாக வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் வந்துட்டு ஃப்ரீயாக சுற்றி வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கோட்டில் அழகாக கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டு கிரனைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த டீ கோட் டோரோட நிலவு சுற்றிலுமே நமக்கு கிரனைட் ஸ்டோனில் பார்டரிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான ஹால் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லோவுமே 2x4 சைஸில் மைல்டு கலர் காம்பினேஷனில் ஹை கிளாசி ஃபினிஷ் வெட்டி வெட்டஸில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலோட சீலிங்கோட சென்டர் பாயிண்டில் மல்டி கலரில் பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே யூபிவிசியில் தான் போட்டிருக்காங்க. ஹாலோட ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மைக்ரோ ஃபினிஷிங்கில் ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட் வித் பேஸ் கபோர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டை ஒட்டியே இந்த வீட்டுக்கான பூஜை ரூம் ஹால்லையே வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூமுக்கு 2x2 டைப்பில் டோர் போட்டு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக உள்ள 2 லேயரில் செல்ஃபோன் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங். இந்த கிச்சனோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸில் நமக்கு லாங் கர்டன்ஸில் ஸ்லைட் டைப்பில் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆகணும் அப்படின்னா இந்த வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங் 6x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இதோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே நமக்கு வுட் டிசைனில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் ஃபுல்லாவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் ப்ரீமியமாக டபுள் கலர் காம்பினேஷனில் கிளாசி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டும் சேர்த்து நமக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் லென்த்தியான ஒரு கப்போர்ட் கொடுத்து அதோட டாப்பில் ஹேண்ட் வாஷிங்கான வாஷ்பேஷன் கொடுத்துருக்காங்க. டைனிங்க்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான கிச்சன். கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேக் சைடில் நிறைய வால் செல்ஃப் கொடுத்து அதுக்கு டிசைன் கிளாஸ் யூஸ் பண்ணி டோர் போட்டிருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த்துக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸ் கொடுத்து கிச்சனோட ஸ்டோரேஜுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்புக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஸ் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த வீட்டுக்கான கிச்சன் வீட்டோட இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம். வீட்டில் உள்ள 2 பெட்ரூம்ஸ்க்கு வர டோருமே
வுட்ல டிசைன் பண்ண டோர் தான் போட்டிருக்காங்க. 10x20 அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் நல்ல லென்த்தியா பெருசா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கிச்சனை தவிர எல்லா இடத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஹால லே பண்ணிருக்கிற அதே கிளாஸ் டீடைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மேல 10 அடிக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸும் கீழே 4 லேயர்ல பெரிய வால் செல்ஃப் கொடுத்து அதுக்கு டபுள் டோர் டைப்ல டோர் போட்டிருக்காங்க. 4x6 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூம். 10x8 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம அந்த பெட்ரூமில் பார்த்த அதே கான்செப்டில் மேலே லெஃப்ட் கபோர்ட்ஸும் கீழே 4 லேயரில் வால் செல்ஃபும் கொடுத்து அதுக்கு டோர் போட்டிருக்காங்க. 4x8 அப்படிங்கிற சைஸில் இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்து அந்த பெட்ரூமில் பார்த்த அதே கான்செப்டில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர சானிட்டரி வேர்ஸ் வாஷ் பேஷின் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட லொக்கேஷனை நான் மறுபடியும் சொல்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருச்சி ரோட்டில் இருக்கிற பாப்பம்பட்டி பிரிவிலிருந்து கலைஞர் காலேஜ் வழியாக ஒரு 7 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் பாப்பம்பட்டியை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அந்த பாப்பம்பட்டியில் பாப்பம்பட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிற அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லே இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குது. நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம். டெரஸ் நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. டெரஸோட ரைட் கார்னரில் நிலத்தண்ணி அண்ட் சப்பு தண்ணி ரெண்டுக்குமான தனித்தனி வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேருந்து இன்னொரு ஃப்ளோர் ஏற்றுறதுக்கான பீமும் நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஆப்போசிட் சைடோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடுங்க வந்து இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறது தான் நான் சொன்ன அந்த மெயின் ரோடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான 2BHK வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீடெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.